இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி இன்று திருச்சபையானது புனித யாக்கோபு திருத்தூதனுடைய பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறது. இந்த நாளிலே ஊடகங்களின் ஆன்மீகம் என்ற மையத்திலே நாம் சிந்திக்கின்றோம். திருப்பாடல் 126 ஒன்றிலே, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நாம் கண்ணீரோடு விதைச்சோம்னா நிச்சயமா அக்களிப்போடு அறுவடை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் படுகிற கஷ்டங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல கண்ணீரோடு கொண்டு வருவோம். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்பவர்களே, நீங்கள் பேர் பெற்றவர்கள், நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், தைரியமா இருங்க. தெய்வம் சொல்கிறார், கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இது இந்த நாளிலே மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் செபதையின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டல் விடுக்குமாறு இயேசுடன் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருள் ஒருவர் உடைய அரையணை வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்பக்கிணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவளை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதர இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், உயிர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள், உங்களிடையே அப்படி இருக்க கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காகவே வந்தார் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் அடிச்சுவட்டில் வழி நடக்க முயற்சி செய்வோம். திருத்தூதர்களின் முதல் மறை சாட்சியான தூய யாக்கோபினுடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் துன்பக்கிண்ணத்தை பகர ஆவலோடு அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவர், என் பின்னே வா என்று இயேசு அழைத்த போது மறுப்பேதுமின்றி தன் தந்தையின் படகை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவர். திருவிழத்திலே இயேசுவின் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் பங்கேற்றவர். யாயிரின் மகளை உயிர் பெற செய்ய போதும், தாபோர் மலை உருமாற்றத்தின் போதும், இயேசு கிறிஸ்தவனி தோற்றத்தில் இரத்த வியர்வை வேர்த்து ஜெபிக்கையிலும் இயேசுவோடு உடன் பயணித்தவர். ரோமை பேரரசுக்கு ஏற்பட்ட பகுதிகளிலும் இஸ்ரேல் பகுதிகளிலும் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றியவர். பிறகு ஸ்பெயின் நாட்டின் பல பகுதிகளில் நற்செய்தியை அறிவித்ததாகவும் திரு அவையை பாரம்பரியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதனால் ஸ்பெயின் நாட்டின் பாதுகாவலர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இனி நச்சியத்திலே செபதையினுடைய மனைவி 2 சகோதரர்களோடு வந்து இயேசுடன் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். யார் இந்த சகோதரர்கள்? இவர்கள் செபதையினுடைய மக்கள், சலோமி இவருடைய தாய். இந்த 2 சகோதரர்களும் பேதுருவுடன் ஆண்டவரை மிக சிறப்பான நிகழ்விலே உடன் இருந்தவர்கள். இதைத்தான் நான் முதலில் சொன்னேன், இயேசுவின் மிக நெருங்கிய வட்டத்திலே இருந்தவர்கள். இந்த தாயினுடைய வேண்டுகோள் இயேசுவின் சம உடைமை என்னும் போதனைக்கு எதிராக இருப்பதையும், நாம் பிறருக்கு தொண்டராக இருக்க வேண்டும் என்னும் போதனைக்கு எதிராக இருப்பதையும் நாம் காண்கிறோம். ஒரே நண்பர் கூட்டமாக ஏற்றத்தாழ்வு என்று ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டிய இயேசுவின் கூட்டம் தம் தலைவனுடைய போதனைக்கு எதிராக பதவிக்கு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டும் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டு வாழ்வதையும் இது நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது.
இது நாம் இன்று நாம் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு மிக அழகாக பொருந்தும். அதிகாரத்தை கைப்பற்ற ஏற்படக்கூடிய போட்டி, அன்புக்குள்ளே இந்த போட்டி பொறாமைகள் நம்முடைய பங்கிலே திருச்சபையிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலே நீங்க வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்து விரும்பிய அந்த இறை ஆட்சி இந்த மண்ணிலே உருவாகும். எனவே இருந்த நாளிலே இயேசு ஆண்ட விரும்பிய அந்த இறை ஆட்சி, போட்டி பொறாமை இல்லாத ஒரு வாழ்வு உருவாக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கலாமா? பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள்கிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். மானிட மகன் துண்டு ஏற்பதற்கல்ல, துண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கே வந்தார். இந்த நாளில் ஊடகங்களின் ஆன்மீகத்தை சிந்தித்து சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஊடகங்கள் மக்களுக்கு தேவையான செய்திகளை, நல்ல செய்திகளை, எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த நல்ல செய்திகளை, குழந்தைகள் முதல் முதியோர் வரை பார்க்கக்கூடிய, சமூகத்தின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ற நல்ல செய்தியை, நல்ல மதிப்பீடுகளை தரக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை கடைபிடிக்க நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். மக்களுக்கு தேவையானது மட்டுமே, தங்களுடைய சுயநலத்தை அறவே களைந்து பொதுநலத்தோடு உள்ளதை உள்ளவாறு எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் சமூகத்தை முன்னிலைப்படுத்தி சரியான ஆன்மீகத்தை தரக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் கேட்டு ஜெபிக்கலாமாம். பகலிரவாக விழிகளை திறந்து கடவுளை தேடும் மனிதர்களை தன் பக்கம் இழுத்து கடவுளை காட்டும் மாயை வாழ்வு ஊடகத்தில் பகலிரவாக விழிகளை திறந்து பகல் இரவாக விழிகளை திறந்து கடவுளை தேடும் மனிதர்களை தன் பக்கம் இழுத்து கடவுளை மறைக்க, கடவுளை மறந்து ஒரு வாழ்வு வாழ, சரியான பாதையில் செல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் நேரத்தில் நினைச்சு பார்ப்போம். மனவிட்டு ஜெபிக்காம இன்று தொலைக்காட்சி பெட்டி இந்த ஊடகங்களுக்கு பின்னால் சென்று நம்முடைய ஆன்மீகத்தை இழந்து வாழ்கிற இந்த வாழ்க்கை சூழலில் நம்ம நல்ல செய்திகளை பார்க்கணும், நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். அது மூலமாக நம்ம நாலு பேருக்கு உதவி செய்ய அந்த அருளையும் ஆசிரியம் கேட்டு ஜெபிக்கலாமா? மனம் விட்டு ஜெபிப்பதில்லை, கண்டிடும் காட்சிகள் உண்மையிலை. மனம் விட்டு ஜெபிப்பதில்லை, கண்டிடும் காட்சிகள் உண்மையிலை. இருப்பது இல்லை என்று பொய்யில் வாழும் நிலைமை என்று மாற்றிட வேண்டும் நம்ப ஊடகங்கள். நல்ல அடிசுவடுகளை மாடி செய்ய உதவிடுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஜெபிங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் இந்திய நேரத்தில் இரவு தூங்குற வரைக்கும் இந்த ஊடகங்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படும் நமக்கு தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை நல்ல முறையில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதை அந்த ஊடகங்கள் தெளிவாக நமக்கு கொண்டு வரணும். சிறப்பாக ஜெபிப்போம். இது தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறத விட்டுட்டு மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்.
மேலும் அந்த ஊடகங்களுக்கு ஆசிரப்பா ஜெபிப்போம். மக்களுக்கு தரம் வாய்ந்த நல்ல செய்திகளை, நல்ல வாழ்வில் மதிப்பீடுகளை கற்றுத்தருகிற அந்த ஆன்மீகத்தை அந்த ஊடகங்கள் தரணும். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் சொன்னீங்க தரம் குறைந்த அந்த செய்திகளை தராமல், எந்த பாரபட்சம் பார்க்காம நல்ல செய்திகளை நல்ல முறையில் மக்களுக்கு கொடுக்குற அந்த தியாக உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. அந்த ஆன்மீகத்தில் எங்களை வளர்த்துடுங்க ஆண்டவரே. இல்லாமல் இறக்கும்போது இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியா நம்மளுக்கு மறுபடியும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.